ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 2,60,000 முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு 42,740 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2015 நவம்பர் 7 தொடங்கப்பட்டுள்ள ஒரே பதவி ஒரே ஓய்வூதியம் திட்டம் முன்னாள் ராணுவ வீரர்களின் நீண்டநாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக கருதப்படுகிறது. கடந்த 5 இந்த திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற ராணுவ ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரும் பயனடைந்துள்ளனர். ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு அவர்களின் பதவிகளுக்கு ஏற்றவாறு ஒரே மாதிரியான ஓய்வூதியம் இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி இதுவரை 42,240 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.